ஞானிகளை வணங்க வணங்க நமக்கு சிறப்பறிவு உண்டாகும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருக்குதல் சிவலோகம் சேர்தல் எப்படின்னா அன்பு உறுந்திய வாழ்க்கை. ஞானிகளை வணங்க வணங்க இந்த வாய்ப்பு கிடைக்கும், சிறப்பறிவு உண்டாகும். இப்போ ஞானிகளை வணங்கினா என்ன ஏற்படும்னா முதல் ஜீவகாரண்யம் உண்டாகும். ஜீவகாரண்யம் இருந்தால்தான் மனிதன் சிவமாக்கலாம். அப்போ அப்போ வணங்க வணங்க பூஜை செய்ய பூஜை செய்ய இப்போ திருவடி ஞானம் சிவமாக்குவீங்கன்னா இப்போ மனிதன் வன்மனமாக இருப்பான். என்ன காரணம்? உபதேசம் இல்லை, ஞானிகள் ஆசி இல்லை. வன்மனா பொருள் வெறியனாக இருப்பான், காமுகனாக இருப்பான், ஜாதி வெறியனாக இருப்பான், மத வெறியனாக இருப்பான், மூர்க்கத்தனமாக இருப்பான், வஞ்சனையே செய்வான், புறங்கூறுவான், பொய் சொல்லுவான். இப்போ வாழ்க்கை நாள் பூராவுமே அவனுக்கு அவனை பற்றி சிந்திக்க அவனையா சிந்திக்க முடியாது. அப்போ அந்த அந்த அன்புணர்ச்சி அன்புணர்ச்சி மிகுந்திருந்தால் ஞானிகள் ஆசி இருந்தால் என்ன ஏற்படும்னா இது போன்ற கொனைக்கட்டு இருக்காது, பொருள் வெறி இருக்காது. பொருள் தேவை, ஆனால் பொருளை பற்றி புரிந்து கொள்கின்ற பண்பு வரும். திருவடி ஞானம் என்ன தினம் பூஜை செய்ய என்ன இருப்பா இந்த பொருள் அழியக்கூடியது, பிரச்சனத்திற்கக்கூடிய கருவியை தவிர அது பிறவி பண்ணிக்கு மருந்தல்ல என்று அறிகின்ற அறிவு தான் அதுதான் ஞானம். இந்த பொருள் நம்ம பிரச்சனைத்திற்கு வீடு கட்ட உதவும், நிலம் வாங்க உதவும், கார் வாங்கலாம், சுவையான உணவு உணவு வாங்கலாம், சரி அது வந்து அன்றாட பிரச்சனைகள். பிரச்சனைத்திற்கு கருவி தான் அது. ஆனால் அந்த பொருளை பற்றி உணர்கின்ற உணர்வு எதுவோ அதான் ஞானம்னா அது எப்போது வரும்? பொருளாதாரத்தை கண்டு மயங்காத அவர் யார்? பொருளாதாரத்தை இப்போ கோடிக்கணக்காக பொருள் இருக்கும், அது பெரிய பற்று இருக்காது. ஞானிகள் அப்படி தான் இருப்பார். பத்திரி இப்போ அவர் அதிவீராம பாண்டியன் நல்லா பெரிய இது மன்னர்கள் அதில் பொருளாதாரத்தையும் உருண்டு பெருளுவார்கள், அதிலே கிடப்பான். ஆனால் அது பற்று இருக்காது. இந்த அறிவு எப்போ வரும்? ஞானிகள் ஆட்சி இருந்தால் தான் வரும். திருவடி ஞானம் சிவமாக்க வைக்கும். இந்த பொருளாதாரம் நம்மை உயர்த்தாது, ஆனால் உயர்த்தும். எப்படி உயர்த்தும்? இந்த பொருளை கொண்டே அறப்பணிகள் செய்து ஜென்மத்தை கடத்தேற்றிக் கொள்ள வேணுமே என்ற அதுதான் ஞானம். இந்த பொருள் நமக்கு கிடைத்த ஒரு பிறந்த ஒரு சிறந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை கொண்டு ஜென்மத்தை கடத்தேற்றிக் கொள்ள வேணுங்கிற ஒரு ஞானம் அதான் திருவடி ஞானம். இது திருவருள் துணை இல்லாமல் வரவே வராதுனா அதுக்கு தான் ஆட்சி வேண்டும். இப்போ இதை உடனே நான் புரிந்து கொள்ளவேன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அவர் வணங்க வணங்க பூஜை செய்ய மாணிக்க திருவடிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த உணர்வு வரும். பொருளாதாரம் ஒரு ஒரு பொருட்டல்ல, ஆனால் உண்மைதான், நமக்கு அது தேவைதான். ஜென்மத்தை கடைத்தேற்ற பயன்படும். சரி, இந்த உடம்பு பயனுள்ளது தான், இல்லறத்தை நடத்தலாம். இந்த உடம்பு எப்படி பயன்படுத்துவது அது ஆசான் சொல்ல வேண்டும். இப்போ தினமும் திஞ்ஞான சம்பந்தனையும் திருமூல தேவையும் பூஜை செய்தால் உடம்பை பக்குவமாக பயன்படுத்தும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.